மிகச்சிறந்த ஒரு தலைமை உரையை வழங்கிய மாண்புமிகு நீதியரசர் அவர்களுக்கு அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற ஐயாவின் ஏற்புரை. ஏறத்தாழ 45 ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடன் பாடம் கற்றவர்கள் நாங்கள். நாங்கள் ஆங்கில இலக்கிய மாணவர்கள், அவர் தமிழ் லிட்ரேச்சர் டீச்சர். அவர் எங்களுக்கு பாடம் எடுத்த விதத்தை நான் இங்கு இருக்கின்ற நூற்றுக்கணக்கான ஆசிரியர் பெருமக்களிடம் ஒரு நிமிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். திடீரென்று ஒரு நாள் வந்தார், புறநானூறு சொல்லித்தரப்போகிறேன் என்று சொன்னார். எங்களுக்கு என்ன தெரியும், ஞானசூன்யம், யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னார். அப்போ உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு 500 பேர் உள்ள ஒரு டீச்சர்ஸ் மாநாட்டில் கூட நான் ஒரு தடவை பேசும்போது, யாதும் ஊரே யாவரும் கேளிர் யாருக்கெல்லாம் தெரியும் கை தூக்குங்க அப்படின்னேன். மொத்த பேரும் கை தூக்கிட்டாங்க. அடுத்து என்ன அப்படின்னு எல்லாரும் கையை கிளப்பி போட்டாங்க. ரெண்டு மூணு பேர், நீ தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்புறம் ஒன்று ரெண்டு பேர், நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன, சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதென்று மகிழ்தலும் இளமே, முனிவின் இன்னாதென்றலும் இளமே, மின்னொடு வானும் தன் துளி தலையா நாது கல்பொருதிறங்கு மல்லல் பேர் யாற்று, நீர் வழிபடுவும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிபடுவும் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம், ஆதலின் மாட்சியில் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே அப்படின்னு சொன்னார். இதில் ஒரு சின்ன சூட்சமம் இருக்கு, எனக்கு ஒன்றும் தமிழ் தெரியாது. ஐயா பாடம் எடுத்த விதம், அவர் இந்த பாடலை நான் இப்போ சொன்ன மாதிரி அப்படியே வாசித்தார். நாங்கள் மொத்த பேரும் தலையில் கை வச்சிட்டோம். சாமி விட்டுருங்க, தாங்க முடியலை ஐயா அப்படின்னு அவர் சொன்ன. டேய், நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறீங்க, நான் தமிழ் வாத்தியார். இந்த பாடலை இந்த வகுப்பு முடிகிறதுக்குள்ள உங்களில் சிலராவது முழுக்க முழுக்க பார்க்காம படித்து ஒப்பிச்சிருவீங்க பார்க்குறியா அப்படின்னாரு. முடியவே முடியாதியா அப்படின்னு நாங்கள் சவால் விட்டோம். பார் அப்படின்னு சொல்லி அந்த வானம், மேகம், மழை, காடு, புல், கசிந்து வரும் நீர், பெரும் ஓடையாக பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஓட்டம், மிகப்பெரிய கட்டைகள் கூட அதில் அப்படியே புரண்டு தள்ளி கொண்டு போகக்கூடிய காட்சி, எதை வேண்டுமென்றாலும் காட்டாறு தள்ளி கொண்டு போய்விடுவது போல விதி என்பது, வாழ்வின் அமைப்பு என்பது எப்படிப்பட்ட விதத்தில் வேணாலும் உன்னை வாழ்க்கையில் எங்கே வேணாலும் கொண்டு விட்டுரும் இப்படி அவர் எழுந்து அந்த காட்சிப்படுத்திய அழகு, எடுத்து சொன்ன விதம் அப்படியே மனசில் இறங்கிடுச்சு. ஒரு மணி நேரம் அவர் கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்பினா நம்புங்க, இந்த பாடலை நான் அப்பயே பார்க்காம படிச்சிட்டேன், அதை அவர்கிட்ட நான் ஒப்பிச்சிட்டேன். அவர் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லா வகுப்பில் இருந்து 93 பேருக்கும், தம்பி இந்த பாட்டை நீ பார்க்காம படிச்சிட்டேன்னு சொன்னால் நல்லா இருப்ப அப்படின்னார். நான் நல்லா இருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர், என்னுடைய தமிழ் ஆசிரியர்கள், சன்பீமில் இருக்கக்கூடிய மற்ற ஆசிரியர்களுக்கும் இந்த கருத்தை நான் வந்து பணிவோடு ஒரு விண்ணப்பமாகவே வைக்கிறேன். உருவப்படுத்தி, கதைப்படுத்தி, காட்சிப்படுத்தி, அழகுபடுத்தி, மெருகேற்றி பாடம் சொல்லி கொடுங்க. எங்களை மாதிரி முட்டாள்கள் கூட புறநானூற்று பாடலை 45 ஆண்டுகள் கழித்து கூட மறக்க முடியலை, மறக்கவே முடியலை. மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய, போற்றுதலுக்குரிய நம் ஐயா அவர்களை ஏற்புரை வழங்குமாறு பணிவன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.